சென்னையில் மருது சகோதரர்களுக்கு வெண்கல சிலை அமைக்க பொதுப்பணித்துறை சார்பில் ஒப்பந்தப்புள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலவசங்கள் தவறு எனும் வாதம் தவறு, யாருக்கு கொடுக்கிறோம் என்பது முக்கியம். இதனை சரியாக செயல்படுத்தியதால்தான் இன்று தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவையில் பஸ் போர்ட் அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்க முன்வந்த நிலையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கிலிருந்து கிளம்பிய துர்நாற்றமே அதை நிராகரிக்க காரணம் என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் சட்டம் சார்ந்த உறுப்பினர் நியமிக்கப்படும் வரை கட்டண உயர்வு மனுக்கள் மீதான இறுதி உத்தரவை பிறப்பிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் காவல் உட்கோட்டத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முல்லைப்பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகளின் விவரங்களை அனுப்ப வார்டு உதவி பொறியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல்லில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடத்தப்பட்ட தனியார் நிதி நிறுவன அதிபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் அருகில் 137 அடி உயர பேனா நினைவு சின்னம் அமைப்பது குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சக வல்லுநர் குழு ஆய்வு செய்தது. மதுரை அருகே மேலூர் தாலுகா அலுவலகத்தில் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய துணை தாசில்தார் மற்றும் இடைத்தரகரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தமிழகம், புதுச்சேரி, கேரளாவில் மாணவர்களை போதை ஊசிகளுக்கு அடிமையாக்கிய திருச்சியைச் சேர்ந்த பெண் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இளைஞர்கள் போதை ஊசி செலுத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சையில் திமுக எம்எல்ஏ அசோக்குமார் நடத்திய மொய் விருந்தில் 11 கோடி ரூபாய் வசூலானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் சிவன் கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்ட 6 சிலைகள் அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகங்களில் இருப்பதை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கண்டறிந்துள்ளது. சென்னை பெருநகர் பகுதியில் திருமழிசை, மீஞ்சூர் உள்ளிட்ட 5 இடங்களில் புதிய துணை நகரங்களை உருவாக்குவதற்கான புதுநகர் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான புதிய விதிமுறைகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து இதற்கான அடிப்படை பணிகளை சிஎம்டிஏ துவக்கியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் 12 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடுகளை தடுக்க ஒன்றிய அளவில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சக்கரபாணி ஆகியோர் அறிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 5% ஊதிய உயர்வை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த உயர்வின் மூலமாக அரசுக்கு ஆண்டுக்கு 264 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு புதிதாக 9 கட்டாய பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த எலத்தகிரி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். உண்மை சம்பவத்தை அனுமதியின்றி திரைப்படம் எடுத்ததாக ஜெய் பீம் திரைப்பட குழு மீது சென்னை சாஸ்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உணர்வுகளை வெளிப்படுத்தும் ரோபோவை வடிவமைத்து தமிழக பள்ளி மாணவர் அசத்தியுள்ளார். தொழிலதிபர்கள் வளரும் ஊராக மட்டுமின்றி தொழிலாளிகள் வளரும் ஊராகவும் திருப்பூர் அமைந்துள்ளது என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசு பேருந்து ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு இனி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படும் என
போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். ஒப்பந்த கால நீட்டிப்பு மற்றும் ஓய்வூதியர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கோரி சிஐடியு சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரையில் பொறியாளர்கள் கவுன்சிலர்கள் இடையேயான கருத்து வேறுபாட்டால் வார்டுகளில் ஜல்லிக்கட்டுக்கு இணையாக மல்லுக்கட்டு நடக்கிறது என மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் மண்டல தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வனப்பகுதியில் கூடு கட்டி வாழும் இருவாச்சி பறவைகள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கீழ்கோத்தகிரி வனப்பகுதியில் தென்பட்டதால் பறவை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் ஆராய்ச்சி மற்றும் முதுகலை கணினி பயன்பாட்டியல் துறை சார்பில் கிளாஸ்டர்ஸ் 2022 எனும் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு நேற்று நடந்தது. தேமுதிக வெற்றிக்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் நகராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாகங்களின் ஆய்வுக் கூட்டம் திருவண்ணாமலையில் நேற்று நடந்தது. கூட்டத்தில் அமைச்சர் நேரு பேசும்போது, உயரதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது நகராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் வரவு செலவு, மக்கள் தொகை உள்ளிட்ட புள்ளி விவரங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆய்வுக் கூட்டத்தில் கேட்கும்போது விளக்கமளிக்க வேண்டும். முந்திரி பருப்பு சாப்பிட்டு போக வரக்கூடாது என்று கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவால் தமிழகத்தின் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று இபிஎஸ் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. தங்களை கண்டுகொள்ளாத திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் எடுக்கும் விவகாரத்தை கையில் எடுக்க பாமக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூரை அடுத்த பல்லடம் அருகே 1 கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். என் இனிய நண்பரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்திற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உடல் நலம் பெற்று துடிப்பான மனிதராக விஜயகாந்த் வலம் வர வேண்டும் என்பதே எனது ஆசை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெகசஸ் ஒட்டுக்கேட்பு வழக்கு விசாரணைக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை என ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் தலைமையிலான தொழில்நுட்ப குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணைய பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர நிபுணர் குழு தாக்கல் செய்த 3 பக்க அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான உளவு நடவடிக்கைகள் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் புகாரளிக்க வழிமுறைகளை உருவாக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆய்வு செய்யப்பட்ட 29 செல்போன்களில் 5 செல்போன்களில் உளவு பார்த்ததற்கான செயலி இருந்ததாகவும், ஆனால் அது பெகசஸ் மென்பொருள் இல்லை என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ வேலைவாய்ப்பு திட்டமான அக்னிபத் வாயிலாக கடற்படைக்கு தேர்வாகும் அக்னி வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளிக்க ஒடிசாவின் INS சில்கா பயிற்சி மையம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. அக்னிபத் ஆள் சேர்ப்பு திட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு விரிவான பதிலை தாக்கல் செய்யுமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாற்று படமான ராக்கெட்ரி என்னும் திரைப்படத்தில் கூறப்பட்ட 90% தகவல்கள் பொய்யானவை என இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் தன் மீது அபராதம் விதித்த போலீஸ் ஸ்டேஷனின் மின் இணைப்பை துண்டித்த மின்வாரிய ஊழியரின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2002 ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானுவை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குற்றவாளிகள் 11 பேர் சுதந்திர தினத்தை ஒட்டி விடுதலை செய்யப்பட்டனர். இது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை குஷ்பு
தனது ட்விட்டர் பதிவில் பாலியல் பலாத்காரத்தால் ஆன்மா அச்சுறுத்தப்பட்ட பெண்ணுக்கு கட்டாயம் நீதி கிடைத்தாக வேண்டும், இதில் தொடர்புடைய யாரும் விடுதலையாக கூடாது, அப்படி செய்தால் அது மனித குலத்திற்கும் பெண் இனத்திற்கும் இழைக்கப்படும் அவமானம் என்று பதிவிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் துவங்கி 6 மாதங்கள் முடிந்துள்ள நிலையில் நாட்டின் சுதந்திர தினத்தை உக்ரைன் மக்கள் அமைதியான முறையில் வீடுகளில் கொண்டாடினர். கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் சாக்லேட், வாசனை திரவியம், ஷாம்பு போன்ற நுகர்வோரால் நேரடியாக பயன்படுத்தப்படும் 300 வகை நுகர்வோர் பொருட்களின் இறக்குமதிக்கு இலங்கை அரசு தடை விதித்துள்ளது. உக்ரைனின் வாழ்நாள் நண்பனாக இங்கிலாந்து இருக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் வேட்பாளரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சருமான ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார்.